ஹலோ வணக்கம் அன்பர்களே, நான் புனிதேவதி சேகரன் அரங்கர் டிவிலேருந்து இப்பொழுது உங்களிடம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓங்காரக்குடியில், அதாவது திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கின்ற அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்பொழுது நம்மளுக்காக ஒரு அன்பர் வந்திருக்காரு, அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சரியா, உங்களுடைய சிறிய அறிமுகம், அதாவது உங்கள் பெயர், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு மக்களுக்காக சொல்லுங்கள். நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசி தாலுக்காவிலேருந்து வந்திருக்கேன். குடவாசி தாலுக்கா இளையூர்லேருந்து. எனக்கு ஒரு சரியா, நீங்கள் வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க? குடவாசல்ல. குடவாசல்லேருந்து வந்திருக்கீங்க. சரியா, எப்படி உங்களுக்கு ஐயாவை வந்து அறிமுகம் ஆகுனுச்சு? ஐயா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமா, அவங்க ஃப்ரெண்டு சொன்னார், இது மாதிரி ஒரு குடியல் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம், அவங்க நல்ல விசேஷமான இடம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு உங்களோட நண்பர் மூலியமா தான் இந்த நண்பர் மூலியமா நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வரும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார், அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னா, சரின்னு சொல்லி வந்து பார்த்தேன். என்ன விஷயம் நான் கேட்டேன், வரும்போது கேட்டேன், எங்கே போகலாம் அப்படின்னா, குடியல் ஒன்று இருக்கு, அங்கே ஒரு ஞானி ஒருத்தர் இருக்காரு. நான் ஞானின்னு சொன்னோடனே நினச்சேன், சரி அப்படியே ஜடாமுடியெலாம் வச்சு, ஜடாமுடியெலாம் வச்சுட்டு ஜாடிலாம் வச்சுக்கிட்டு தவத்தில் உட்காந்துருப்பார் அப்படி. நான் அது மாதிரி இயற்கை அப்படி தானேங்க, அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்த சித்தர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆமாம், நான் எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லை அவ்வளோவா, பெருசு ஃப்ரெண்டு சொன்னாருங்கிறதுக்கு அவர் கம்பல் பேர நான் வந்தேன், எனக்கு அவ்வளோ வேண்டாம் இருப்பு. ஆமாம், எனக்கு ஒரு இது கிடையாது. நான் ஆனால் வரும்போது இங்கே வந்து உள்ளே நுழையும் போது கூட பார்த்தேன், இன்னும் அது பெரிய பில்டிங்லாம் இருக்கே நுழையும் போதே ஒரு மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தி எனக்கு வந்துச்சு, ஒரு வைப்ரேஷன் பண்ணிருக்கீங்க. அப்புறம் பின்ன போய் வாங்க சாமி பார்க்கலாம் அப்படின்னாங்க, ஐயா போய் பார்க்கலான்ட்டு ஐயா இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன், அவர் பார்த்தேன், இவர் பார்த்தேன், சாமி ஒரு தியாகி மாதிரி தெரியும், இது மாதிரி ஞானி மாதிரி தெரியல, ஒரு விவசாயி மாதிரி. எப்படி உணர்ந்தீங்க முத முத போய் பார்த்தோன்னு? இன்னும் சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு போய் பார்த்தேன். போய் பார்த்த பிறகு அவர் சாதாரணமாக ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஒரு இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி மனசில் ஒரு திருப்தி, சாதாரணமாக வந்து பார்த்தேன். அப்புறம் பிறகு விசாரித்து பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட போகிறாங்க, சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சேவை செய்கிறாங்க, சாப்பாடு அன்னதானம் அன்னதானம் மக்களுக்கு தொண்டு செய்கிறது. இதை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ ஒரு சிம்பிளாக வந்துக்கிட்டு ஒரு சாமின்னு சொல்லிட்டு எதை பண்ணிகிட்டு இருப்பாங்க அங்கே இங்கே உட்காந்து, இவ்வளோ மக்களுக்கு ஒரு அன்னதானம், மக்களுக்காக சேவை செய்கிறாங்க, அர்ப்பணி செய்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாச்சு. ஆமாம் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு அதுக்கப்புறம் தான் இதனுடைய இது என்னன்னு பார்க்கணும் விசார், உள்ளுக்கு ஆழமாக பார்க்கணும், ஆழமாக பார்க்க ஆரம்பிச்சு என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் ரெண்டு நாள் தங்கியிருந்தேன். கிளம்பி போச்சு. எங்க ஒரு மூணு கிராமத்து சாப்பாடு சாப்பாடு போதும், இது பெரிய சேவையாச்சு. அப்புறம் தண்ணி போகுது, சாப்பாடு இலவச குடிநீர், அப்புறம் நைட்டு மறுபடியும் பார்த்து ட்ரம்மில் சாப்பாடு வந்து, இது எதுக்குன்னு கேட்டேன். இது எங்கேயோ மலையில் பெருமாள் மலை ஏதோ மலை சொன்னாங்க, அங்கே கொண்டு போய் சாப்பாடுகளுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன திருப்தி, பசி தீர்த்து வைக்கிறாங்க. பெரிய சேவை இல்லைங்க, நான் வந்து நினச்சேன் இது சாமியெல்லாம் வந்து ஞானம் பண்ணுவாங்க, தவம் பண்ணிக்கிட்டு காட்டில் இருப்பாங்க, முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படி தான் நினச்சேன். இங்கே வந்து பார்க்கும்போது இது பெரிய சேவை, இது சேவை. இதோடைய நெட்ஒர்க் வந்து சுத்தமாக டோட்டல் இந்தியா கூட வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதனுடைய சேவைகள் டோட்டல் இந்தியா வேணும். இது செஞ்சால் சுவிட்சமாக இருக்கும் நாடு, என்னுடைய உணர்வு வைப்ரேஷன் தெரியுது. சரியா, ஐயா செஞ்சிட்டு இருக்கிற அர்ப்பணிகளை பற்றி, அதாவது உணர்ந்த பிறகு நீங்கள் சொன்னீங்களா முழுமையாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு, அதாவது ஐயா பார்க்குற முன்னாடி ஐயாவிட்ட வந்த பிறகு என்ன மாதிரியான வாழ்க்கை தரத்தை நீங்கள் உணர்றீங்க? அதாவது நிறைய கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டுருக்கீங்களா? என்ன எப்படி எதனாச்சும் ஒரு முறையில் வந்து ஐயா உங்களை காப்பாற்றிருப்பார்ல, ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவத்துலேருந்து, அந்தமாரி ஒரு சம்பவம் நேர்களுக்காக சொல்ல முடியுமா? இல்லை மசாலும் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தேன், ஏழ்மையாக தான் இருந்தேன் ஆரம்பத்தில். கொஞ்சம் கஷ்டங்கள், எனக்கு கடன் தொல்லைகள் இது பண்ணி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. நான் இங்கே வந்துட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் மனதிருப்தி மனநிறைவோடு போனேன். அதனுடைய வைப்ரேஷனாக என்னவோ எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டு, படிப்படியாக பிரச்சனைகள் குறையும். நான் இங்கே வந்து போன பிறகு என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையுது. நான் இங்கே வந்துட்டு போன பிறகு தான் அதெல்லாம் எனக்கு நடக்குதுங்கிற ஒரு திருப்தி எனக்கு மனசுக்கு தோணுது. அதனால திரும்பி வரணும், அடிக்கடி வரணும்னு நான் பின்னி கூட வந்திருக்கேன்.
நைட் வந்தேன். ரொம்ப நன்றி. நைட் வந்தா இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணிருக்கேன். நாளைக்கு இருப்பேன். ரொம்ப நல்ல விஷயம் அன்பர்களே. சரியா, அதாவது ஐயா செய்யற அர்ப்பணிகள் அப்புறம் நீங்களோட உணர்ந்த விஷயம், அதாவது ஐயானால வந்து இந்த மாதிரி விஷயத்துல இருந்து விடுபட்டிருக்கீங்க, கஷ்டத்துல இருந்து விடுபட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஐயா எப்படி நீங்க தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி வழிபட்டு இருக்கீங்க? அதை பத்தி இல்ல, நான் வந்து ஐயாவை பார்க்கும்போது நான் அந்த முருகனுடைய அவதாரமாவே பார்த்தேன். ஆரம்பத்துல நான் சொன்னேன் ஜடா மொழியெல்லாம் வச்சு இருப்பாங்க அப்படின்ட்டு, நான் அது மாதிரி தான் நினைச்சு வந்தேன். இப்ப பார்க்கும்போது சாதாரண ஒரு விவசாயி மாதிரி இருக்காங்க ஐயாவை பார்க்கறேன். அந்த முருகனுடைய கண்ணுக்கு தெரியாத ஒன்னும் எவ்வளவோ ஏழைகள் வந்துட்டு குடியில் அந்த திருச்சி மாவட்டத்துல இருந்து வெளியே வந்து ஒன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. சோ உங்களால முடிஞ்சது, அதாவது மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி ஏழைங்களை பார்த்து என்னச்சும் செய்யணும்னு சொல்றீங்களா, இல்ல அவங்க எல்லாத்தையும் இங்க வர சொல்ல போறீங்களா? என்ன மாதிரி கருத்து மக்களுக்காக சொல்ல விரும்புறீங்கய்யா? நான் சொல்றேன், இனி வந்து பாருங்க, குடிலுக்கு வாங்க, உங்களால முடிஞ்ச தொண்டுகளை உதவிகளை செய்யுங்க. மக்களுக்கு உணவுக்கு அன்னன்னைக்கு கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு, இது மாதிரி ஐயா மாதிரி தொண்டு செய்யறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச வரையும் உதவி செய்யுங்க. அதுவே இறைப்பணி. இறைப்பணி கண்ணுக்கு தெரியாதவங்கள்ட்ட கூட நம்ம வந்துட்டு ஒரு வாய் உணவு கொடுத்து சொல்றேன், எல்லா அன்பர்களுக்கும் சொல்றேன், வர்றவங்க உங்களால முடிஞ்ச வரையும் உதவி செய்யுங்க, மக்களுக்கு தொண்டு செய்யுங்க, மக்களுக்காக. சரியா, சரி. இப்பொழுது வந்துட்டு ஓங்காரக்குடியில்னாவே என்னன்னே தெரியாது ஒரு சில மக்களுக்கு. என்ன மாதிரி அந்த மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓங்காரக்குடியில்னா என்னது சுருக்கமா? ஓங்காரக்குடியில்னா என்னன்னு சொல்லு, என்ன எப்படி சொல்ல விரும்புறீங்க? ஓங்காரக்குடியில்னா இது முருகனுடைய மறு அவதார ஸ்தலம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு, மக்கள் சேவைகள் நடக்குது. தமிழ் கடவுள் முருகப்பெருமான்னா அது ஓங்காரக்குடி அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி அன்பர்களே, இன்னொரு அடுத்த நண்பருடன் நாம் சந்திக்கலாம். இத்துடன் நான் புனிதவதி சேகரன் அரங்கர் டிவியிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.